வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்மளுக்கு இந்த வீடியோவில் லாங் டேர்முக்கு தேவையான மூணு ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுங்க. இந்த என்ட்ரியை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒன் மந்தில் நம்ம ஒரு 20% கிட்ட ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். அந்தளவுக்கு நல்ல க்ரோத் ஆகக்கூடிய ஸ்டாக்கு நம்பி நம்ம இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம். நல்ல ஒரு கேரண்டியான ஸ்டாக்கை தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஏன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அஃபில் இந்தியா. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி செக்டர் ஸ்டாக்கு, ஒரு சர்வீஸ் ஆன்லைன் இந்த மாதிரி பண்ணுற ஒரு செக்டர் ஸ்டாக்கு. நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா 15% அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போட்ட அமௌண்ட்டில் 7/1 இன்றைக்கி மட்டுமே நம்ம ப்ராஃபிட்டாக புக் பண்ணி முடியும். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஹை க்ரோத் ஆகி போயிட்டுருக்காங்க இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோட மெயினாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டாக்கு இவ்வளவுக்கு மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் உங்கள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ரெவன்யூட 60% அதிகமாக ரெவன்யூ புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கு மேலே போயிட்டே இருக்குது. சரி இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலிஸ் பார்த்தோம். மார்க்கெட் கேப்பிலிஸ் பார்த்தீங்கன்னா 14,774 crore. வால்யூம் பார்த்தீங்கன்னா 24,34,123. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூம்லேயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட மெயினாக பார்த்தீங்கன்னா PW 1.40. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா NIFTY 50 தழுவி ட்ரேட் ஆனாலும் 1:1 பக்கம் வச்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 rupees. இவங்களோட மெயினாக பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ 62.32 rupees. ஏனிங் பர் ஷேர் 16.05. P/E 69.8. செக்டர் பி பார்த்தீங்கன்னா 23.45. இந்த ஸ்டாக்கோட 52 ஹை பாருங்க 1511. ஸோ நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை கொடுத்து எகைன் ஃபெல் டவுன் ஆனாலும் எகைன் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கில் நிறையா இருக்குது. 52 லோ பார்த்தீங்கன்னா 763 rupees. ஸோ நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ட்ரி பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 3 months ஹோல்ட் பண்ணால் கூட 1386 rupees வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு 1 year இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1788 rupees வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். செகண்டாக என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னா வேதாந்தா. 321 rupees ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் 12% நல்ல ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக எப்போவுமே இன்வெஸ்டர் புக் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்குங்க. இந்த ஸ்டாக் ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது. ஸோ எகெயின் இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி எடுங்க. லோவாக போயிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆவரேஜ் பண்ணுங்கள். நல்ல ஒரு கேபிட்டலிஸ் உள்ள ஸ்டாக்கு, மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ஸ்டாக்கை நம்பி பிலீவ் பண்ணி நம்ம பை பண்ணலாம். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலிஸ் பார்த்தோம். மார்க்கெட் கேபிலிஸ் பார்த்தீங்கன்னா 1,19,322 crore. வால்யூம் பார்த்தீங்கன்னா 2,77,85,991. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூம், நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேபிலிஸில் இருக்காங்க. பீட்டா வெளியே பார்த்தீங்கன்னா 1.24. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா NIFTY 50 தழுவி ட்ரேட் ஆனாலும் உங்கள் 1:1 பக்கத்தில் வச்சு ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஃபேஸ் வெளியே 1 rupee. இந்த ஸ்டாக்கோட மெயினாக பார்த்தீங்கன்னா டிவிடன் ஈல்டு கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஹை டிவிடன் ஈல்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14% நமக்கு டிவிடன் ஈல்டாக கொடுக்குறாங்க. ஸோ இது எவ்வளோ ஒரு ப்ராஃபிட் பாருங்கள். ஒரு பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட நமக்கு 3-4% தான் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா 14% நமக்கு கொடுத்துறோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு ஸ்டாக்கு. புக் வழி பார்த்தீங்கன்னா 221 rupees. இந்த ஸ்டாக்கோட ஏனிங் பர்சேர் 50.58. டிடிஎம் P/E நல்ல ஒரு பைப்பில் 6.35. ஸோ 20 below இருக்கலாம் பாருங்கள். அவங்க 6 இருக்காங்க. செக்டார் பி பார்த்திங்கன்னா 9.35. ஸோ கை பையன் கால் நல்ல ஒரு பையன் காலுங்க. நெக்ஸ்ட் இவங்களோட 52 ஹை பாருங்கள் 440 rupees. 52 லோ பார்த்தீங்கன்னா 242 rupees. ஸோ என்ட்ரி எடுக்கலாமான்னு எனக்கு கேட்டிங்கன்னா கரெக்டான ஒரு என்ட்ரி. இப்போ என்ட்ரி எடுங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நம்மளால் புக் பண்ண முடியும். ஒரு 3 months நம்ம ஹோல்ட் பண்ணால் கூட 440 rupees வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ஸ்டாக் ஒரு 1 year நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா 548 rupees வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். மூணாவது என்ன ஸ்டாக் பார்க்குறோம்னா டின்ப்ளேட். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு வளர்ந்து வரும் ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஒரு பெரிய ப்ராஃபிட்டை நம்மளால் புக் பண்ண முடியும். நிறைய பேருக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சிருக்காது. பட் நல்ல க்ரோத் உள்ள ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. இன்வெஸ்டருக்கு நேற்று மட்டும் 12% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் அந்த ஸ்டாக் புக் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்துலாம். உங்களோட மார்க்கெட் கேபிலிஸ் 3,624 crore. வால்யூம் பார்த்தீங்கன்னா 12,85,026. ஸோ நல்ல ஒரு பையிங் தாங்க. வால்யூம் நல்லா ஒரு ஹையாக தான் இருக்காங்க. நான் ரொம்ப லோவாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஓகே தான். PW 1.49. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு உங்கள் NIFTY 50 தழுவி ட்ரேட் ஆனாலும் 1:1 பக்கத்தில் வச்சு மெயினாக ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஃபேஸ் வேலி பார்த்தீங்கன்னா 10 rupees. ஸோ நாளைக்கு முன்னாடி ஒரு டிவெண்டோ ஸ்பிளிட்டை கொடுத்தா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் நம்மளால் புக் பண்ண முடியும். புக் வழி பார்த்தீங்கன்னா 111 rupees. இவங்க டிவெண்ட் ரீல் கொடுக்குறாங்க. 1.16% டிவெண்ட் ரீல் கொடுத்துருக்காங்க. ஏனிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 33.22. P/E நல்ல ஒரு பயபிள் தான், 10.27. செக்டார் பி பார்த்தீங்கன்னா 14.78. ஸோ நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ்க்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த ஸ்டாக்கில். இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டல் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. இவங்களோட 52 ஹை பாருங்கள் 442 rupees. இவங்களோட 52 லோ பார்த்தீங்கன்னா 134 rupees. ஸோ எகைன் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கும் இந்த ஸ்டாக். ஒரு 3 months நம்ம ஹோல்ட் பண்ணால் கூட 52 ஹையை உடச்சிட்டு 488 rupees வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் ஒரு 1 year நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கு டபுள் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 613 rupees.